ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரி நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். April 2 உச்சிஷ்ட கணபதி பூஜை வருவோர் கவனத்திற்கு மீண்டும் இந்த வகுப்பை பற்றின ஒரு புரிதலை தங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்ட வண்ணம் நிலையிலேயே இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த வகுப்பு என்பது லக்ன அதிபதியை இயக்கி அந்த லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய பிறவி பயன் கர்மாவை நீக்கக்கூடிய வழிமுறைகள் என்னவோ அதற்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு. பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெறும் பொழுது நாம் பணத்தை அதிகமாக ஈர்க்க முடியும். அது மட்டும் அல்லாது இந்த உச்சிஷ்ட கணபதி என்பது நம்மளுடைய வாழ்வில் நாம் பரிகாரங்களை வெற்றி பெற வேண்டுமென்றால் கேது பகவானிடமிருந்து நாம் விலக வேண்டும். இந்த கேதுவிற்கும் சனிக்கும் ஒரு முழு தீர்வாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதி படத்தினுடைய அடிப்படை தன்மையை தனுசு ராசி காரகத்துவங்களோடு இணைத்து அடியேனால் உருவாக்கப்பட்ட திருவுருவ படத்தினுடைய பூஜை நாளும் அந்த பூஜையோடு ஒரு நாள் பண ஈர்ப்பு விதி வகுப்புமாக நடப்பதுதான் இந்த உச்சிஷ்ட கணபதி பண ஈர்ப்பு விதி வகுப்பு என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கேதுவின் தாக்கத்தால் இருப்பவர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது தொடர் கடன், அதாவது வாழ்வில் எப்பொழுதுமே கடன் சுமை என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும், விரக்தி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாது திருமணத்தடை, திருமண வாழ்வில் பிரச்சனை, அதே போல திருமணத்திற்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவர்கள் மன ரீதியான பாதிப்பை அடையக்கூடிய தன்மைகள், இப்பொழுதைக்கு அந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புடைய குழந்தைகள் பிறப்பதற்கான அடிப்படை காரணம் கேதுவினுடைய கர்ம பதிவு. அப்போ வாழ்வியல்ல நீங்கள் ஜோதிடம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தோஷத்தை சொல்லும் பொழுது அதற்கான கோவில் செல்வீர்களே தவிர அதை ஏன் செய்கிறீர்கள், எதற்கு செய்கிறீர்கள், ஒரு மனித வாழ்வில் எவ்வாறு தோஷங்கள் உருவாகிறது என்ற தன்மை உங்களுக்கு தெரியாது. அப்படி தோஷங்கள் எவ்வாறு உருவாகிறது, அதை எவ்வாறு நிர்ணயிக்க முடியும், அதனுடைய அடிப்படை அறிகுறி என்ன, ஒரு மனிதனுக்கு தோஷம் உச்சம் பெறும் பொழுது அவன் சந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும், அதை கடந்து வருவதற்கு என்னென்ன பலன்களை எல்லாம் செய்தால் அவன் நலமாக இருக்க முடியும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான தொகுப்புடைய ஒரு நாள் வகுப்பு தான் இந்த April 2 நடக்கக்கூடிய உச்சிஷ்ட மகாகணபதி பூஜை வகுப்பு. அது மட்டுமல்லாது கேதுவை நாம் தியானத்தாலும் அதே சமயத்தில் யோக பயிற்சியினாலும் கட்டாயமாக கட்டுப்படுத்த முடியும். அது அடியேன் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை. இந்த தியானத்தையும் யோக பயிற்சியையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் திடீரென்று ஒரு தடை, தடங்கள், அடுத்த முடிவு எடுக்க முடியாத நிலை, அடுத்த பண வரவிற்கு குழம்பி நிற்கும் தருவாயில் அன்று கேதுவை நீக்கக்கூடிய எளிமையான குறிப்புகள், அதாவது ஆலயம் செல்லாமல் நம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களுடைய அடிப்படை தன்மையை மட்டுமே பொறுத்து செயல்படுத்தக்கூடிய நிலையை பற்றின ஒரு யோக பயிற்சி முறைகளும் இந்த வகுப்பில் சொல்லித்தரப்படுகிறது. ஆகையினால் இந்த வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் அவருடைய தனிப்பட்ட ஜாதக குறிப்பை தந்து உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தில் அதிகமாக இருக்கிறது, அதாவது எந்த கிரகம் கேதுவால் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலன்கள் தடுத்து நிறுத்தப்படும். உதாரணமாக செவ்வாய் என்ற ஒரு கிரகம் கேதுவினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மனவாழ்வியல் தொடர்பையும், சனி என்ற தொடர்பு இருக்கும் பட்சத்தில் தொழில் கர்மா தொடர்பையும், குரு என்ற தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் வாழ்வில் அதீத தடைகளையும் சந்திக்கக்கூடிய தன்மையை இந்த கேது பகவான் உருவாக்கக்கூடிய சூழல்களை உருவாக்குவார். அப்பொழுது இதிலிருந்து விடைபெறக்கூடிய அற்புதமான செய்திகளை இந்த வகுப்பு உங்களுக்கு உணர்த்தும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. வகுப்பு எப்படி வரணும், எப்படி நீங்கள் தயாராகணும் அப்படின்ற குறிப்புகள் எல்லாம் நான் முன்பே கொடுத்திருந்தேன். தேவைப்படுவோர் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். இந்த வகுப்பை பற்றி, இந்த வகுப்பிற்கு நீங்கள் எப்படி வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் வகுப்பிற்கு வரக்கூடிய சூழல்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 25 வகுப்பிற்கான
அத்துணை விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முன்பதிவும் நிறுத்தப்பட இருக்கிறது. 25 தேதிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை குறிப்புகளை பற்றி எடுப்பதற்கு தான் நேரம் இருக்குமே தவிர, 25 தேதிக்கு பிறகு யார் முன்பதிவு செய்தாலும் யார் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் வகுப்பிற்கு தரப்பட மாட்டாது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு 25 தேதிக்குள் உங்களுடைய வகுப்பிற்கான கட்டணத்தை செலுத்தி விடுங்கள். கடைசி நேரத்தில் ஒருவேளை நீங்கள் செலுத்த முற்பட்டால் அந்த குறிப்போ அந்த பண ஈர்ப்பு விதி குறியீடுகளோ உங்களுக்கு உரிய நேரத்தில் வழங்கப்பட மாட்டாது. காரணம், அந்த வகுப்பிற்கு உங்கள் குறிப்பு இல்லை என்றால் நீங்கள் வருவது அப்படின்றது பயனற்ற ஒரு தன்மை. அதனால் கடைசி நிமிடத்தில் பணம் செலுத்தி உங்களுடைய குறிப்பில்லாமல் நீங்கள் வகுப்பை வந்து தொடருவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். 25 தேதியோடு இந்த வகுப்பிற்கான சூழல்கள் பூர்த்தியாகிறது. அதனால் மக்கள் கவனித்து இந்த வகுப்பை நடத்துமாறு வகுப்பிற்கு முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வகுப்பு நடைபெறக்கூடிய இடம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் தான் நடக்கிறது. நேரடி ஒரு நாள் வகுப்பு தான், காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையும் நடக்கின்றது. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய விதிப்பயனை வெல்வதற்கான அத்துணை ஆளுமையையும் இறைவன் அருளால் நீங்கள் தெரிந்து செல்ல இறைவன் முருகப்பெருமான் அருள் புரியட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். வருகுது 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 வேல் முற்றும் விளையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா சரண